முக்கியமாக பாபா எண்பத்தி நான்கு ஜென்மங்களை முடித்துட்டீங்க இப்போது வீட்டிற்கு செல்லணும் அப்படின்னு சொல்றார் ஓ உலகத்தில் சொல்றாங்க எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் அப்படின்னு சொல்லி தந்தை சொல்கிறார் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகளாக இருந்ததுன்னா அந்த பிறவிகளினுடைய கதைகளை எப்படி தெரிந்து கொள்வீங்க ஆகையினால எண்பத்தி நான்கு ஜென்மமே ஒழிய எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகளானது கிடையாது அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயத்தை இன்று பாபா உணர்த்துறார் மேலும் இன்று பாபா பாவங்களினுடைய ஆழ ரகசியங்களை பற்றி புரிய வைக்கிறார் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு செயலுக்கும் அதற்கான ஒரு பிரதிபலன் பலனானது நிச்சயமாக உண்டு இது நாடகத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கு பாக்கி குழந்தைங்க இப்போது எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் பாவ செயலியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அதனுடைய தண்டனை கூட ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் அதனால் எந்த ஒரு பாவக்காரியங்களையும் செய்யாதீங்க முதல் நம்பர் பாவக்காரியம் பாபா சொல்கிறார் தேகத்தினுடைய உணர்வில் வராது அதனால் ஒருபோதும் தேகம் அப்படிங்கிற உணர்வில் வராதிங்க எப்போதுமே நான் ஆத்மானு புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்க இதில் ரொம்ப கவனம் கொடுங்கன்றார் பாபா ஏன்னா இந்த சமயம் வந்து பாவங்களை அழித்து தூய்மையாக ஆவதற்கான சமயம் அதனால ஆத்ம உணர்வுல இருந்த தந்தையை நினைவு செய்யறதுல ரொம்ப கவனம் கொடுங்கன்னு பாபா திரும்ப திரும்ப என்று புரிய வைக்கிறார் மேலும் இன்று பாபா திருப்தியாக இருங்க அனைத்துமே நிறைந்த நிலையின் மூலமாக திருப்தியை அனுபவம் செய்யுங்க அப்போ உங்களுடைய முகம் கூட மலர்ந்த நிலையில இருக்கும் வெற்றியாளர்களாகவும் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்வார் ஸோ அதே போல் சேவைக்காக கூட இன்று பாபா நிறைய விஷயங்களை சொல்கிறாரு உட்கார்ந்து எழுதுங்க எழுதி எப்படி பிறருக்கு புரிய வைக்கலாம் சேவையை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதே உட்கார்ந்து எழுதுங்க அதை ஏரோப்ளேன்ல இருந்து கூட நீங்கள் போடுங்க அப்படின்ற விஷயத்தை பாபா சொல்கிறார் மேலும் அநேக விஷயங்களை பற்றி இன்று பாபா புரிய வைக்கிறாரு வாங்க இன்றைய முரளியை பார்ப்போம் ஓம் சாந்தி முரளி டேட் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபது பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டோம் இப்போது சொந்த வீட்டிற்கு போகிறோம் இந்த கர்ம சுமைகள் இன்னும் சில நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் என்ற மகிழ்ச்சியில் எப்போதும் இருக்க வேண்டும் கேள்வி பாவ செயல்களை வெற்றி பெறும் குழந்தைகள் பாவ செயல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க எந்த விஷயத்தின் மீது அதிக கவனம் கொடுக்க வேண்டும் பதில் அனைத்து பாவ செயல்களுக்கும் வேறாக இருப்பது தேக அபிமானம் அந்த தேக அபிமானம் ஒருபோதும் வரக்கூடாது என்ற கவனம் வைக்க வேண்டும் அதற்காக அடிக்கடி ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நல்ல மற்றும் கெட்ட செயலுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கிறது கடைசியில் மனசாட்சி உறுத்தும் ஆனால் இந்த ஜென்ம பாவங்களின் சுமையை குறைப்பதற்கு தந்தையிடம் உண்மையை சொல்ல வேண்டும் ஓம் சந்தி நினைவின் லட்சியம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது பலரிடம் கேட்பதற்கு மட்டும் ஆர்வம் இருக்கிறது ஞானத்தை புரிந்து கொள்வது மிக எளிது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சுயதர்ஷ்ண சக்கரதாரியாக வேண்டும் வேறு ஒன்றும் அதிகமாக இல்லை நாம் எல்லோரும் சுயதர்ஷ்ண சக்கரதாரிகளாக இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் கிருஷ்ணர் செய்ததாக காட்டப்படுவதைப் போல சுயதர்ஷ்ண சக்கரத்தை கொண்டு யாருடைய கழுத்தும் வெட்டப்படுவதில்லை இப்போது இந்த லக்ஷ்மி நாராயணர் விஷ்ணுவின் இரு உருவங்களாக இருக்கிறார்கள் அவர்களிடம் சுயதர்ஷ்ண சக்கரம் இருக்கிறதா என்ன பிறகு கிருஷ்ணரிடம் ஏன் காட்டியிருக்கிறார்கள் ஒரு பருவ இதழ் வருகிறது அதில் கிருஷ்ணரின் அப்படிப்பட்ட சித்திரங்கள் பலவற்றை காட்டுகிறார்கள் தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார் சக்கரத்தை கொண்டு அசுரர்களை வதம் செய்வதில்லை யாரிடம் அசுர சுபாவம் இருக்கிறதோ அவரை அசுரர் என்று சொல்கிறார்கள் மற்றபடி மனிதர்கள் மனிதர்களே சுயதஷ்ட சக்கரத்தை கொண்டு அமர்ந்தபடியே அனைவரும் கொல்லப்படுகிறார்கள் என்பது கிடையாது பக்தி மார்க்கத்தில் எப்படிப்பட்ட சித்திரங்களை அமர்ந்து உருவாக்கியிருக்கிறார்கள் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது குழந்தைகள் நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் மற்றும் முழு நாடகத்தை அறிய வேண்டும் ஏனென்றால் அனைவரும் நடிகர்களாக இருக்கிறீர்கள் அந்த சாதாரண நடிகர்கள் நாடகத்தை அறிந்திருக்கிறார்கள் இது எல்லையற்ற நாடகமாக இருக்கிறது இதை விழாவாரியாக புரிந்து கொள்ள முடியாது அது இரண்டு மணி நேர ட்ராமா அதில் விழாவாரியாக பாகத்தை அறிகிறார்கள் இங்கே எண்பத்தி நான்கு பிறவிகளை அறிய வேண்டியதாக இருக்கிறது நான் பிரம்மாவின் ரதத்தில் பிரவேசமாகிறேன் என தந்தை புரிய வைத்திருக்கிறார் பிரம்மாவிற்கும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதை தேவை மனிதர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் வர முடியாது எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகளா அல்லது எண்பத்தி நான்கு பிறவிகளா என்பதையும் புரிந்து கொள்வதில்லை உங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதையை கதையை சொல்கிறேன் என தந்தை சொல்கிறார் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகளாக இருந்தால் சொல்வதற்கே எத்தனை வருடங்கள் பிடிக்கும் இது எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதை நாம் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தோம் என்பதை நீங்கள் நொடியில் அறிந்து கொள்கிறீர்கள் எண்பத்தி நான்கு லட்சமாக இருந்தால் நொடியில் புரிந்து கொள்ள முடியாது எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகளோ கிடையாது நமது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் முடிந்துவிட்டது என குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் இப்போது நாம் வீட்டிற்கு போகிறோம் இந்த கர்ம சுமைகள் எல்லாம் இன்னும் சில நாட்கள் இருக்கும் பாவ செயல்களை அழித்து கர்மாதி நிலையை எப்படி பெறுவது என்பதற்கு யுக்தி சொல்லப்படுகிறது மற்றபடி இந்த பிறவியில் செய்த பாவ செயல்கள் எல்லாவற்றையும் எழுதி கொடுங்கள் அப்போது சுமை குறைந்து லேசாகி விடுவீர்கள் என புரிய வைக்கிறார் ஜென்ம ஜென்ம பாவங்களை யாரும் எழுத முடியாது பாவ செயல்கள் செய்யப்பட்டு வந்தன இராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆனதிலிருந்து செய்யும் செயல்கள் எல்லாம் பாவ செயல்களாகிவிட்டன சத்தியுகத்தில் செயல்கள் நன்மை தீமையற்ற செயல்களாக இருக்கின்றன உங்களுக்கு கர்மம் அகர்மம் விக்கர்மங்களின் விளைவுகளை புரிய வைக்கிறேன் என்பது பகவான் வாக்கு விகர்மங்களை வென்றவர்களின் காலம் லக்ஷ்மி நாராயணரிடமிருந்து ஆரம்பமாகிறது அது ஏன் இப்படி படத்தில் மிக தெளிவாக இருக்கிறது எந்த சாஸ்திரத்திலும் இந்த விஷயங்கள் கிடையாது நாமே அப்படி இருந்தோம் என சந்திர சந்திரவம்சிகளின் இரகசியத்தையும் குழந்தைகள் நீங்கள் புரிய வைத்திருக்கிறீர்கள் விராடரூப சித்திரங்களையும் அதிகம் தயாரிக்கிறார்கள் எனினும் கொஞ்சம் கூட அர்த்தத்தை அறியவில்லை அதை பற்றி தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது இந்த பிரம்மாவிற்கு மேலே யாரோ இருக்கிறார்தானே அவர் புரிய வைத்திருப்பார் ஒருவேளை யாராவது ஒரு குரு இவருக்கு கற்பித்திருந்தால் அந்த குருவிற்கு ஒரு சிஷியர் மட்டும் இருந்திருக்க முடியாது குழந்தைகளே நீங்கள் தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாகவும் தூய்மையானவரிலிருந்து தூய்மை அற்றவர்களாகவும் மாறியே தீர வேண்டும் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அநேக முறை இந்த சக்கரம் சுற்றிவிட்டது மேலும் சுற்றிக்கொண்டே இருக்கும் நீங்கள் ஆல்ரௌண்ட் பாகத்தை நடிப்பவர்களாக இருக்கிறீர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வேறு யாருக்கும் பாகம் கிடையாது என்பதை உங்களுக்கே தந்தை புரிய வைக்கிறார் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் இந்த நேரத்தில் வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் உங்களுடையது ஆல்ரௌண்ட் பாகமாக இருக்கிறது நீங்கள் சத்தியத்தில் இருந்தீர்கள் என கிறிஸ்துவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள் அவர்கள் தோபர யுகத்தின் நடுவில் வருகிறார்கள் இந்த ஞானம் குழந்தைகள் உங்கள் புத்தியில் மட்டும் இருக்கிறது அதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் மற்ற யாரும் சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றி அறியவில்லை படைப்பவரையே அறியாதபோது படைப்பை பற்றி எப்படி அறிவார்கள் சரியான விஷயங்களை அச்சடித்து ஆகாய விமானத்திலிருந்து எல்லா இடங்களிலும் போட வேண்டும் என தந்தை சொல்லியிருக்கிறார் அந்த ஞான புள்ளிகளை அல்லது தலைப்புகளை அமர்ந்து எழுத வேண்டும் எங்களுக்கு வேலையில்லை என குழந்தைகள் சொல்கிறார்கள் இந்த சேவை மிக அதிகமாக இருக்கிறது என தந்தை சொல்கிறார் இங்கே தனிமையில் அமர்ந்து இந்த வேலை செய்யுங்கள் பெரிய அமைப்புக்கள் கீதா பாடசாலைகள் போன்ற எல்லாவற்றையும் எழுப்ப வேண்டும் அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும் இது புருஷோத்தம சங்கம யுகம் சங்கம யுகத்தில்தான் புது உலகின் படைப்பும் பழைய உலகின் அழிவும் நிச்சயம் ஏற்படுகிறது என்பதை யார் புத்திசாலியாக இருக்கிறாரோ அவர் உடனே புரிந்து கொள்வார் சத்தியுகத்தில் புருஷோத்தம மனிதர்கள் இருக்கிறார்கள் அதாவது உத்தம மனிதர்கள் இருக்கிறார்கள் இங்கே அசுர சுபாவமுடைய பாவி மனிதர்கள் இருக்கிறார்கள் கும்பமேளா போன்றவற்றை நடக்கும்போது அநேக மனிதர்கள் அங்கே குளிக்கப் போகிறார்கள் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார் ஏன் குளிக்கப் போகிறார்கள் தூய்மையாக விரும்புகிறார்கள் எனவே எங்கெல்லாம் மனிதர்கள் குளிக்க செல்கிறார்களோ அங்கே சென்று சேவை செய்ய வேண்டும் இந்த தண்ணீர் பதீத்த பாவனி இல்லை என மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் உங்களிடம் சித்திரங்களும் இருக்கின்றன கீதா பாடசாலைகளுக்கு சென்று இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்ய வேண்டும் குழந்தைகள் சேவை செய்ய வேண்டுமென கேட்கிறார்கள் கீதையின் பகவான் பரம்பிதா பரமாத்மா சிவன் ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது என உட்கார்ந்து எழுதுங்கள் பிறகு அவரது வாழ்வின் சிறப்புகளை எழுதுங்கள் சிவபாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுங்கள் பிறகு அவர்கள் தாமாகவே முடிவெடுப்பார்கள் பதீத்த பாவனர் யார் என்ற ஞான புள்ளியையும் எழுத வேண்டும் பிறகு சிவன் மற்றும் சங்கரருக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காட்ட வேண்டும் சிவன் வேறு சங்கரன் வேறு கல்பம் ஐயாயிரம் வருடங்களை கொண்டது என்பதையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார் மனிதர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறார்கள் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் அல்ல இந்த முக்கிய விஷயங்களை சுருக்கமாக எழுத வேண்டும் அதை ஆகாய விமானத்திலிருந்து கீழே வீச முடியும் புரிய வைக்கவும் முடியும் காலச்சக்கர படம் இருக்கிறது அதில் இன்னின்ன தர்மம் இந்திந்த நேரத்தில் ஸ்தாபனை செய்யப்படுகிறது என்பது தெளிவாக இருக்கிறது இந்த காலச்சக்கர படமும் இருக்க வேண்டும் எனவே முக்கிய பனிரெண்டு சித்திரங்களின் கேலண்டரையும் அச்சடிக்க முடியும் அதில் முழு ஞானமும் வந்துவிட வேண்டும் மேலும் சேவை எளிதாக நடக்க முடியும் இந்த சித்திரங்கள் மிகவும் அவசியமாக இருக்கின்றன எந்த சித்திரங்களை தேர்ட் பேஜ் இந்த சித்திரங்கள் மிகவும் அவசியமாக இருக்கின்றன எந்த சித்திரங்களை உருவாக்க வேண்டும் என்னென்ன ஞான புள்ளிகளை எழுத வேண்டும் என்பதை உட்கார்ந்து எழுதுங்கள் நீங்கள் மறைமுக வேடத்தில் இந்த பழைய உலகை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பிறர் அறியாத வீரர்களாக இருக்கிறீர்கள் உங்களை யாருக்கும் தெரியாது தந்தையும் மறைமுகமாக இருக்கிறார் ஞானமும் மறைமுகமாக இருக்கிறது இதை கொண்டு சாஸ்திரம் போன்ற எதுவும் தயாரிக்கப்படுவதில்லை மற்ற தர்மஸ்தாபகரின் பைபிள் போன்றவற்றை அச்சடிக்கிறார்கள் அவற்றை படித்து வருகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் அச்சடிக்கிறார்கள் உங்களுடையதை பிறகு பக்தி மார்க்கத்தில் அச்சடிக்கிறார்கள் இப்போது அச்சடிக்கக்கூடாது ஏனென்றால் இப்போது இந்த சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தும் அழியப் போகின்றன இப்போது, நீங்கள் புத்தியின் நினைவு மட்டும் செய்ய வேண்டும் தந்தையிடமும் புத்தியில் ஞானம் இருக்கிறது சாஸ்திரங்கள் எதையும் அவர் படிப்பதில்லை அவர் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் மனிதர்கள் பிறகு ஞானம் நிறைந்தவர் என்றால் அனைவர் மனதையும் அறிந்தவர் என நினைக்கிறார்கள் பகவான் பார்க்கிறார் அதனால்தானே கர்மத்திற்குரிய பலனை கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள் இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என தந்தை சொல்கிறார் யார் கெட்ட செயலை செய்தாலும் அதற்கு தண்டனை கிடைப்பது நாடகத்தில் இருக்கிறது நல்ல அல்லது கெட்ட செயலுக்கு பலன் கிடைக்கிறது அதை குறித்து எதுவும் எழுதப்படவில்லை கர்மத்திற்கு பல நிச்சயம் அடுத்த பிறவியில் கிடைக்கிறது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியும் நான் இன்னின்ன பாவங்களை செய்தேன் என கடைசி நேரத்தில் விவேகம் அதிகமாக மனதை உறுத்துகிறது எல்லாம் நினைவுக்கு வருகிறது எப்படி கர்மமோ அப்படி ஜென்மம் கிடைக்கும் இப்போது நீங்கள் பாவ செயல்களை வென்றவர் ஆகிறீர்கள் எனவே அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவ செயலையும் செய்யக்கூடாது தேக அபிமானி அதாவது உடல் உணர்வுடையவர் ஆவதே மிக பெரிய பாவமாக இருக்கிறது ஆத்ம அபிமானியாக மாறி தந்தையை நினைவு செய்யுங்கள் என தந்தை அடிக்கடி சொல்கிறார் தூய்மையாகவே இருக்க வேண்டும் காம கோடாலி வீசுவதே மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது இது முதல் இடை கடை துக்கம் கொடுப்பது எனவே சந்நியாசிகளும் இதை காக்கை எச்சம் போன்ற சுகம் என்று சொல்கிறார்கள் அங்கே சத்தியுகத்தில் துன்பத்தின் பெயரே இருக்காது இங்கே துக்கமே துக்கமாக இருக்கிறது எனவே சந்நியாசிகளுக்கு வைராக்கியம் வருகிறது ஆனால் அவர்கள் காட்டிற்கு சென்று விடுகிறார்கள் அவர்களுடையது எல்லைக்குற்பட்ட வைராக்கியம் உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியம் இந்த உலகமே சீச்சியாக இருக்கிறது பாபா வந்து எங்கள் துன்பத்தை போக்கி சுகத்தை கொடுங்கள் என எல்லோரும் சொல்கிறார்கள் தந்தையே துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவராக இருக்கிறார் புது உலகில் இந்த தேவர்களின் ராஜ்யம் இருந்தது என்பதை குழந்தைகள் நீங்களே புரிந்திருக்கிறீர்கள் அங்கே எந்தவிதமான துக்கமும் இருக்கவில்லை யாராவது ஒருவர் சரீரத்தை விட்டுவிட்டால் அவர் ஸ்வர்கவாசி ஆகிவிட்டார் என மனிதர்கள் சொல்கிறார்கள் ஆனால் நாம் நரகத்தில் இருக்கிறோம் என ஒருபோதும் நினைப்பதில்லை நாம் இறக்கும்போது ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறோம் என சொல்கிறார்கள் ஆனால் அவர் ஸ்வர்க்கத்திற்கு சென்றாரா அல்லது இங்கே நரகத்திற்கு வந்தாரா எதையும் புரிந்து கொள்வதில்லை குழந்தைகள் நீங்கள் மூன்று தந்தைகளின் ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வைக்க முடியும் இரண்டு தந்தைகளை பற்றி அனைவருக்கும் தெரியும் லௌக்கிக்க மற்றும் பரலோக்கிக்க தந்தை பிறகு இந்த அலோக்கிக்க பிரஜாபிதா பிரம்மா இங்கே சங்கம யுகத்தில் இருக்கிறார் பிராமணர்களும் தேவைதானே அந்த அந்த பிராமணர் யாரும் பிரம்மா வாய் வம்சாவளி கிடையாது பிரம்மா இருந்தார் எனவே பிராமண தேவி தேவர் நமக என்று சொல்கிறார்கள் ஆனால் யாரை சொல்கிறோம் பிராமணர் யார் என்பது தெரியாது நீங்கள் புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள் அவர்கள் கலியுக பிராமணர்கள் இது புருஷோத்தம சங்கம யுகம் இப்போது நீங்கள் மனிதரிலிருந்து தேவராக மாறுகிறீர்கள் தேவி தேவர் தர்மம் ஸ்தாபனையாகிறது எனவே குழந்தைகள் எல்லா ஞான புள்ளிகளையும் தாரணை செய்ய வேண்டும் பிறகு சேவை செய்ய வேண்டும் பூஜை செய்ய மற்றும் சிரார்த்த உணவு படைக்க பிராமணர்கள் வருகிறார்கள் அவர்களோடு நீங்கள் பேசி உங்களை உண்மையான பிராமணராக மாற்ற முடியும் என்று சொல்லுங்கள் இப்போது குறிப்பிட்ட மாதம் வருகிறது அப்போது அனைத்து பித்ருக்களுக்கும் உணவளிக்கிறார்கள் அதையும் யுக்தியோடு செய்ய வேண்டும் இல்லையென்றால் பிரம்மா குமாரிகளிடம் சென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள் என்று சொல்வார்கள் அவர்கள் வெறுப்படையும்படி எதையும் செய்ய வேண்டாம் யுக்தியோடு நீங்கள் ஞானம் கொடுக்க முடியும் நிச்சயம் பிராமணர்கள் வருவார்கள் அப்போது ஞானம் கொடுப்பீர்கள்தானே இந்த மாதத்தில் பிராமணர்கள் நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும் பிராமணர்கள் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் என சொல்வதால் பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யார் என கேளுங்கள் நீங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே அவர்களுக்கும் நன்மை செய்ய முடியும் எப்படி அமர்நாத் யாத்திரைக்கு போகிறார்கள் அப்போது எழுதியவற்றை கொண்டு அவ்வளவு புரிந்து கொள்ள மாட்டார்கள் அங்கே அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் நாங்கள் உங்களுக்கு உண்மையான அமரநாதரின் கதையை சொல்கிறோம் அமரநாதர் என்று ஒருவருக்கே சொல்ல முடியும் அமரநாதர் என்றால் அமரபுரியை ஸ்தாபனை செய்பவர் அதுதான் சத்யுகம் இப்படி சேவை செய்ய வேண்டும் அங்கே நடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது யார் நல்ல நல்ல மிக பெரிய மனிதர்களோ அவர்களுக்கு போய் புரிய வைக்க வேண்டும் சந்நியாசிகளுக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுக்க முடியும் நீங்கள் முழு உலகத்திற்கும் நன்மை செய்பவர்களாக இருக்கிறீர்கள் ஸ்ரீமத் படி நாம் உலகத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் புத்தியில் இந்த போதை இருக்க வேண்டும் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று நேரம் கிடைக்கும்போது தனிமையில் அமர்ந்து ஞானத்தின் நல்ல நல்ல கருத்துக்களை சிந்தனை செய்து எழுத வேண்டும் அனைவருக்கும் செய்தியளிப்பதற்கு அல்லது நன்மை செய்வதற்கு யுக்தி கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டு பாவ செயல்களை செய்யாமல் தப்பிப்பதற்கு ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இப்போது எந்த பாவமும் செய்யக்கூடாது இந்த பிறவியில் செய்த பாவங்களை உண்மையாக பாப்தாதாவிடம் சொல்ல வேண்டும் வரதானம் நிறைவாக இருப்பதன் மூலம் திருப்தியை அனுபவம் செய்து சதா மகிழ்ச்சியாக வெற்றி பெறுபவர் ஆகுக நிறைவாக இருப்பதன் மூலம் திருப்தியை அனுபவம் செய்து சதா மகிழ்ச்சியாக வெற்றி பெறுபவர் ஆகுக யாரிடம் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைவாக இருக்கின்றனவோ அவர் எப்போதும் திருப்தியாக இருக்கிறார் திருப்தி என்றால் நிறைவு தந்தை நிறைவாக இருக்கிறார் எனவே அவரது புகழில் கடல் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் அதுபோல குழந்தைகள் நீங்களும் மாஸ்டர் கடலாக அதாவது நிறைந்தவர் ஆகுங்கள் அப்போது மகிழ்ச்சியில் எப்போதும் ஆடிக்கொண்டிருப்பீர்கள் உள்ளே மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் வர முடியாது சுயம் நிறைந்தவராக இருப்பதால் யார் மூலமாகவும் நொந்து போக மாட்டீர்கள் எந்த ஒரு குழப்பமோ அல்லது தடையோ ஒரு விளையாட்டை போல அனுபவமாகும் பிரச்சனைகள் மனமகிழ்ச்சி தரும் சாதனமாக மாறிவிடும் நிக்ஷய புத்தி இருக்கும் காரணத்தால் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் வெற்றி பெறுபவராகவும் இருப்பீர்கள் ஸ்லோகன் சிக்கலான பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள் அவற்றிலிருந்து பாடம் கற்று தன்னை பரிபக்குவமாக மாற்றுங்கள் சிக்கலான பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள் அவற்றிலிருந்து பாடம் கற்று தன்னை பரிபக்குவமாக மாற்றுங்கள் ஓம் சாந்தி